அருத் இப்ப இந்த டி-ஷர்ட் வந்து கரெக்ட்டா ப்ராப்பரா ஃபோல்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த டி-ஷர்ட்டோட ஃப்ரண்ட் டு பேக் எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த டி-ஷர்ட்ல எது ஃப்ரண்ட் சைடு எது பேக் சைடு? சைடு. ஓகே, பேக் சைடு அதுக்கு பின்னாடியா? ஓகே. இப்ப என்ன பண்ணனும்? டி-ஷர்ட் இப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கா இருக்கா? இப்ப என்ன பண்ணனும்னா அந்த டி-ஷர்ட்டை பேக் சைடுல திருப்பி போடணும். திருப்புங்க பேக் சைடுல. பேக் சைடை திருப்பி எப்பவுமே பேக் சைடு திருப்பி மடிச்சாதான் ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் வந்து முன்னாடி வரும். சரியா? ஓகே. இப்போ இந்த டி-ஷர்ட்டை ஃபோல்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஆறு துறை நிமிஷம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி போடணும். ம், ஓகே. ஆ, நெக்ஸ்ட் ஓகே. இன்னும் ப்ராப்பராக எழுங்க. ஃபோல்ட் பண்ணிட்டீங்க. ஓகே. ஆ, டிஷர்ட் வந்து ஃபோல்ட் பண்ணிட்டீங்க ப்ராப்பராக. ஓகேவா? ஃப்ரண்ட் சைடு வந்துருச்சா ஃபோல்ட் பண்ணதும்? ஓகே. ஓகே, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விடுங்க, அப்பதான் நீட்டா ஃபோல்ட் ஆகும். டூ ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும். ஓகே, மறுபடியும் ஃபோல்ட் பண்ணுங்க. பேண்ட்டு ஃபோல்ட் பண்ணிட்டீங்க. இந்த எல்லோ கலர் டவலை ப்ராப்பரா ஃபோல்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பர். மறுபடியும் ஃபோல்ட் பண்ணுங்க இன்னொரு டைம். ஓகே, டன். பண்ணிட்டீங்களா? அதை எடுத்தாங்க வச்சிருங்க. ஓகே. பேர் ஆஃப் சாக்ஸ் இருக்கா? இதை எடுத்து ஃபோல்ட் பண்ணுங்க பார்க்கலாம், அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி. ப்ராப்பரா ஃபோல்ட் பண்ணிட்டீங்களா? டி-ஷர்ட், பேண்ட், டவல், சாக்ஸ் எப்படி ஃபோல்ட் பண்றதுன்னு தெரிஞ்சிச்சா? குட்.